இது வந்து டெம்பரரி டாட்டூ தான், 3 days வந்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. 25 rupees வந்து இருக்கு, டிசைனை பொறுத்து. என்ட்ரன்ஸ்லேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 12D சினிமேக்ஸ் வந்து இருக்கும். இதில் நமக்கு என்ன விஷுவல் வேணுமோ நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆளுக்கு வந்து 100 rupees. இப்போ ராகுல் வந்து ஜங்கிள் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷுவல் வந்து சூஸ் பண்ணியிருக்கு. மேக்ஸிமம் 6 minutes தான் வந்திருக்கு, 6 minutes 100 rupees. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களே வந்து சூஸ் பண்ண விடாங்க, நீங்களே வந்து சூஸ் பண்ணிங்கன்னா 6 minutes வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து இப்போ பேக் சைடில் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து 12D த்ரில் ஜோன் வந்து போடுவோம். இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 150 rupees. இதுக்கு வந்து டிக்கெட் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பிளேஸ் போனோம் இல்லையா, அங்கேயே அந்த டிக்கெட் எடுத்துக்கணும். வீடியோ வந்து பார்த்துட்டு அப்புறம் கிளாஸ் வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு போவோம். நாங்கள் வந்து 12D சினிமா அதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்னோலாக விளையாடிட்டு இப்போ ட்ரிக்ஆர்ட் மியூசியம்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இருக்கலையா அவன் வந்து போயிட்டுருக்கோம். பேக் கேமராவில் காட்டுறீங்க, இங்கே இதெல்லாம் இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பெயிண்டிங்ஸ் தான் வந்து வச்சுருக்காங்க. நம்ம வேணும்னா வந்து இங்கே ஃபோட்டோஸ் வந்து நிறைய எடுத்துக்கலாம். ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஃபுல்லாக வந்து பெயிண்டிங்ஸ் இருக்கும் இந்த ரூமில். அப்புறம் ஆப்போசிட்டில் ஒரு ரூம் இருக்குது, அதுலேயும் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பெயிண்டிங்ஸ் வந்து இருக்கும். அவ்வளோதான், வேறு வந்து இந்த பிளேஸில் ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணிட்டுருக்கான்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டேன், நீங்களே பாருங்களேன். அக்ஷட காலு காணதில்ல காய்ஸ். இப்போ நம்ம வந்து லைவ் ஆர்ட் மியூசியம் வந்து போக போகிறோம். இதுவும் அந்த காம்போ ஆஃபர் டிக்கெட்டில் தான் வந்து வாங்கினது. இப்போ வாங்க உள்ளே வந்து எப்படி இருக்குது, என்ன நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். உள்ள வந்து ஒரு ஆள் இருக்கிறதுனால நம்ம சும்மா கூட வந்து அந்த ஸ்டாச்சுஸை வந்து டச் கூட பண்ணி பார்க்க முடியல. ரியல் மாதிரியே இருக்குது. ஜாக்கி சன் அப்புறம் கமல்ஹாசன் இந்த மாதிரி வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் அப்புறம் மதர் தெரேசா இவங்களெல்லாம் கூட வந்து வச்சுருந்தாங்க. பெருசாக பார்க்குறதுக்கு வந்து இங்கே எதுவும் இல்லை, பட் ஆனால் வந்து நல்லா இருக்குது. இங்கே இருக்க ஸ்டாச்சுஸ் எல்லாமே அப்படியே ரியல் மாதிரியே பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. 10 to 15 minutes இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவ்வளோதான். கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் அவ்வளோதான், ஜஸ்ட்டு நம்ம கிளம்பிட வேண்டியதுதான். ஏன்னா அந்தளவு எதுவும் இல்லை இங்கே பார்க்குறதுக்கு.
அவ்வளோதான், நாங்கள் ஜஸ்ட்டு மேலே கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். இது வந்து பார்ட் டூ தான். பார்ட் ஒன் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அது வந்து ஸ்னோ வேர்ல்டில் வந்து எவ்வளோ அமௌண்ட் அதோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து போட்டிருப்போம். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள்.